நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்றைக்கு மனம் எப்படி ஒரு நோயை உருவாக்குகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வளரிளம் பெண்களுக்கு உருவாகக்கூடிய இந்த பிசிஓடி, இந்த பிசிஓடி நோய்க்கு நம்ம நிறைய மருந்துகள் எடுத்துக்கிறோம், உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வர்றோம், லைஃப் ஸ்டைல்லையும் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வர்றோம். இதையும் தாண்டி இந்த நோய் ஏன் வந்து தீர்க்கவே முடியாத ஒரு நோய், இதற்கு தொடர்ந்து நம்ம மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் அப்படிங்கிறது ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறது. ஒரு நோய் உருவாகிறதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, 90% நோய் வந்து மனதிலேருந்து தான் உருவாகும். அதுலேயும் முக்கியமாக வளரிளம் பெண்களுக்கு உருவாகக்கூடிய இந்த பிசிஓடிங்கிற பிரச்சனைக்கு வந்து காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இன்செக்யூரிட்டி மைண்ட் செட்டப், ஒரு பாதுகாப்பற்ற தன்மை. ஸோ இந்த பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹையர் இன்டலெக்சுவல் பீப்புளாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப சீக்கிரமாக வந்து கிராஸ் பண்ணிப்பாங்க, ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அதனுடைய நுட்பம் வரைக்கும் போய் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. நாள் ஆக ஆக அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மந்தத்தன்மை உருவாகும். ஏன்னா ஒரு சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க எல்லா விஷயத்துலையுமே ஒரு வெற்றி காண்வாங்க. நாளடைவில் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு தடைகளையுமே அவங்க தாண்டி வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு மனச்சோர்வு உண்டாகும். அந்த சூழ்நிலையில் வந்து ஒரு பாதுகாப்பற்ற தன்மை அவங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த பாதுகாப்பற்ற தன்மை தான் உடலில் வந்து அதிகமான அளவு கார்டிசால்ங்கிற ஹார்மோனை சுரக்க வைக்கும், அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் கிரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் இதனுடைய பக்க விளைவுகளாக இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணுறதுக்கு மருந்துகளும் எக்ஸசைஸும் மட்டும் நம்ம பண்ணும் பொழுது, அவங்களுக்கு இந்த பாதுகாப்பற்ற தன்மை தொடர்ந்து இருக்கும் பொழுது அவங்க ஆரம்பிக்கிற எந்த ஒரு செயலையுமே வந்து முடிக்கவே மாட்டாங்க. முக்கியமாக டயட் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வந்து எல்லாத்துலேயுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதற்கு முக்கியமான காரணம் அவங்க மனதில் இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பற்ற தன்மை தான். ஸோ இந்த பாதுகாப்பற்ற தன்மை இருக்கும் பொழுது இது அவங்களுக்குள்ளே இருக்கலாம், இல்லை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற தன்மை இருந்திருக்கலாம். ஸோ பேசிக்காக அவங்க ஃபேமிலியில் வந்து இந்த டயபெட்டிஸ் அந்த மாதிரியான ஒரு பரம்பரை நோய் இருக்கலாம். ஸோ இந்த நிலையெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை உருவாக்கும் பொழுது தொடர்ந்து வந்து அவங்க உடம்புல இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அந்த மாதிரியான ஒரு நிலை உண்டாகும். ஸோ அதனால் அவங்க உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வரலாம், லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்க சேஞ்சஸ் பண்ணணும், யோகா பண்ணலாம், அதே மாதிரி ரன்னிங் வாக்கிங் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணினால் கூட அவங்க ஒரு 20 நிமிஷம் அவங்களோட வந்து அவங்களுடைய உடம்போடையும் மனசோடையும் வந்து அவங்களே வந்து ஒரு அப்சர்வேஷன் பண்ணணும். ஸோ என்ன காரணத்தினால எனக்கு பாதுகாப்பற்ற ஒரு தன்மை இருக்குது, எனக்கு நிறைய அப்ரிஷியேஷன் தேவைப்படுதா. ஸோ இந்த உலகத்தில் எல்லாமே வந்து பாதுகாப்பான ஒரு விஷயந்தான், எந்த ஒரு சூழ்நிலையுமே யாருக்குமே பாதுகாப்பான ஒரு நிலை கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய செயல்களில் வந்து ஒரு அப்ரிஷியேஷனை அவங்களே கொடுத்துக்கணும். இன்றைக்கு நான் காலையில் வந்து ஒரு 6 மணிக்கு எழுந்துட்டேன் அப்படின்னா எனக்கு நானே வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் இன்றைக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணேன் அப்படின்னா அந்த விஷயத்தில் ஓரளவுக்கு ஒரு 75% நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா வந்து இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, 25% நான் ஏன் முடிக்கல அப்படிங்கிறத தொடர்ந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த 75% என்னால் செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு வரும். முக்கியமாக இவங்களுடைய பேரண்ட்ஸும் இதை புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தை வந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு தள்ளி போட்டுட்டே போகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து பாதுகாப்பற்ற ஒரு தன்மை, அந்த செயலை செய்யாமலே விட்டுட்டா அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லை, இல்லை அந்த செயலை செஞ்சு அது தவறாக போச்சு அப்படின்னா அதில் வரக்கூடிய பக்க விளைவுகளை இல்லை அதற்கு வரக்கூடிய ஒரு விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ பேரண்ட்ஸ் முக்கியமாக அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பான தன்மை, ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கறது, அதே சமயத்தில் அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள்லையுமே வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறது. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சாங்க இல்லை 6 மணிக்கு எழுந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கான ஒரு மணி நேரம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு பண்ணும் பொழுது இந்த பிசிஓஎஸ் நோயிலிருந்து முழுமையாக வந்து வெளிவர முடியும். பேசிக்காக இதற்கு முக்கியமான காரணம் வந்து பாதுகாப்பற்ற தன்மை. இன்றைய சூழ்நிலையில் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு செயல்கள்லையுமே வந்து அதனுடைய பக்க விளைவுகளை கண்டு அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும், அதே சமயங்கள் அந்த விஷயத்தை தொடங்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தடையும் இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமாக இந்த பிசிஓஎஸ் நோய்க்கான முக்கியமான காரணம். ஸோ வளரிளம் பெண்கள் வந்து இந்த பிசிஓஎஸ்னால் பெரிய பெரிய ஒரு கனவுகளையே வந்து தடை ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஸோ இந்த பாதுகாப்பற்ற தன்மையை வந்து வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு பெற்றோர்களோட உதவியிலையும் இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்களும் வந்து இந்த பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பார்க்கும் பொழுது நோயிலிருந்து முழுமையாக மீண்டு வர முடியும்.
இனியவை இன்றில் மீண்டும் இன்னொரு நாள் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.